திருத்தணிக்கு பக்கத்தில் அரக்கோணத்தை பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய இந்த செம்மேடு சோழகரூர் ஆகிய கிராமங்களைச் சார்ந்த இரண்டு இளைஞர்கள் சூர்யா அர்ஜுனன் ஆகிய இரண்டு இளைஞர்கள் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு சமரசம் பேசுவதற்கென்று திட்டமிட்டு அழைத்து சென்று எந்த விதமான இவர்கள் முன் தயாரிப்பு இல்லாத சூழ்நிலையில் மிக கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். சாதிய வன்மத்தோடு தாக்குதல் நடைபெற்ற தாக்குதலுடைய விளைவாக அந்த இரண்டு இளைஞர்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல அவர்களோடு சென்றிருக்கிற இன்னும் மூணு பேர் மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தலித் இளைஞர்கள் படுகொலையை வன்மையாக கண்டிப்பதோடு இப்படிப்பட்ட சாதிய வன்ம வெறிபிடித்திருக்கிற சக்திகளை தமிழக அரசு அடையாளம் கண்டு தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட சாதி வெறியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சாதிய வன்மத்தை அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும். குற்றவாளிகளை எந்த விதத்திலேயும் யாரும் பாதுகாக்க முன்வரக்கூடாது என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற இந்த வழக்குகளில் பெரும்பகுதியான வழக்குகள் முறையாக நடத்தப்படாத காரணத்தினால் கடைசியில குற்றவாளிகள் தப்பி விடுகிற செய்திதான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், காவல்துறை பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு இந்த பணியை வழக்கை முறையாக நடத்துவதில்லை. 60 நாட்களுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அதேபோல ஒரு 3 காலத்துக்குள்ளே இந்த வழக்குகளை உடனடியாக முடிவு கொண்டு வந்தால் குற்றவாளிகள் தப்பிக்காமல் தண்டனை பெற முடியும். ஆனால் காவல்துறையும் குற்றவாளிகளும் சேர்ந்து வழக்குகளை பல ஆண்டுகள் நீடித்த காரணத்தினாலே குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். எனவே தமிழக அரசுக்கு நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, இதுபோன்ற சாதிய வன்ம வெளியாடல்கள் நடப்பதற்கே அந்த குற்றவாளிகள் தப்பித்து விடுவதும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்து விடாமல் 3 இந்த வழக்கை முடித்து அந்த உரிய குற்றவாளிகளுக்கு மிக அதிகபட்சமான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கட்சியின் சார்பில் ஒரு தூதுக்குழுவாக இன்றைக்கு வந்து அந்த மறைந்த அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற அந்த இளம் மனைப்பாவம் திருமணம் ஆகி 1 கூட ஆகாத அந்த மனைவி இன்றைக்கு விரைவு கொடுத்து அந்த துக்கத்தை பார்க்கிற போது நமக்கே கண்கள் கலங்குகிறது, இதயம் விடுத்து விடும் போகிறது. இன்னொரு பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த பிழங்களை பார்க்கிற போது நமக்கு நெஞ்சு வெடித்து விடும் போக இருக்கிறது. என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த எங்களுடைய வருத்தத்தையும் அஞ்சலியும் செலுத்திக் கொள்ள அதே நேரத்தில் அந்த குடும்பங்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த 2 குடும்பங்களுக்கும் தலா 50 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்களுக்கு அரசு வேலை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகள், அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுபோன்ற சாதிய விரியாட்டங்கள், சாதிய வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லோரும் இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.